நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட இரண்டாவது பிரமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தளவுல விக்ரமன் அமுதவானன் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற சண்டைகளை தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அமுதவானன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா தேவை இல்லாம டென்ஷன் ஆகாதீங்க விக்ரமன் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஜாலியா எடுத்துக்கணும் போல ஆனா நாங்க ஏதாவது பேசணும்னா நீங்க அதை சீரியஸ் ஆக்கிடுறீங்க எங்களை போர்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளோட அமுதவானன் சொல்லிட்டு இருக்காரு

அமுதவானிட்ட அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசாம இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்டாராம் இது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நேரடியா கேட்க வேண்டியதானே என்னால ஒரு நபரோட பர்சனல் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அமுதவானன் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விக்ரமனை பொறுத்தளவுல நான் அவங்க மேட்டர் பேசவே இல்லை நான் கதிரவனை பத்தி தான் பேசுனேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் அமுதவான பொறுத்தளவுல இப்ப மாத்தி பேசாதீங்க விக்ரமன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோமா பேசுற மாதிரி இந்த ப்ரொமோல காட்டியிருக்காங்க பர்சனல் பத்திலாம் நம்மளோட அமுதவானன் பேசவே கூடாது அப்படின் சொல்லலாம் ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி லவ் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு பாக்குறதுக்கு செம கடுப்பாகுது ரக்ஷிதாவை புரத்துல உள்ள கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ள பண்ணா யாரும் கேட்க போறதில்லை பொது வழியில பண்ணும்போது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இது விக்ரமன் கேட்கலன்னு சொல்றாரு கேட்டிருந்தாலுமே தவறு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதே மாதிரி அமுதவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அமுதவானனை மாதிரி இந்த கேமை படு கேவலமா விளையாடுற போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுல இந்த சீசன்ல கிடையாது அப்படின் சொல்லலாம் அந்த அளவு கேவலமான விளையாட்டை தான் அமுதவானன் விளையாண்டு இருக்காரு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற டாஸ்க்ல கூட ஜனனி தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் ஏத்தி விட்டுட்டு இவர் பின்னாடி நின்று கேம் விளையாடுறாரு அதுல வர்ற பலன்களை இவர் தான் அனுபவிக்க போறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீமோட கேப்டனா நான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்க மனசுல பதிவு பண்ணிட்டாரு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த டீம் ஜெயிச்சா கண்டிப்பா எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்தப்படுற ஒரு நபர் அமுதவானன் தான் இதுவரையா எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிட்டு நாமினேஷன்லயே வராம இப்பவும் அதற்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்த அளவுல அவரோட டார்கெட் அப்படின்னா அசீம் விக்ரமன் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரை காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜனனி தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனால பாதிக்கப்பட போறது அமுதவானன் கிடையாது தனலட்சுமி ஜனனி இந்த ரெண்டு பேரும் தான் சும்மாவே இவங்க ரெண்டு பேரும் அமுதவானன் கிட்ட எதுக்காக நாலு மணி வரை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பல எழும்பி இருக்கு நேற்றுக்கான எபிசோட்ல கூட ஜனனி இந்த டாஸ்கை எப்படி விளையாடலாம் நான் எப்படி விளையாடுவேன் அதாவது அசிமுக்கு எதிராகவும் விக்ரமனுக்கு எதிராகவும் நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்றாங்க அந்த இடங்கள்ல ஜனனியோட கண்ணத்தை கிள்றது கண்ணத்தை கிள்ளிட்டு கைக்கு முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கும்போது படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்த அளவுல கமல் சார் எபிசோட்ல விக்ரமனுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது பொறுக்க முடியல பொறாமையில பொங்குறாரு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you, friends.